நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். இந்த வீடியோவில் நம்ம மூணு செய்தி பார்க்க போகிறோம். முதல் செய்தி, அமித்ஷா இடத்துல அண்ணாமலை தந்த ராஜினாமா கடிதம். நாங்கள் தான் நேற்று தினமலர்லேயே படிச்சுட்டோமாப்பா, நீ என்ன புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று அண்ணாமலையும் அமித்ஷாவும் ஒரு மணி நேரம் ஆழ்ந்து ஆலோசனை செய்திருக்கின்றார்கள். ஆலோசனைக்கு பிறகு அண்ணாமலை இடத்துல அமித்ஷா சொன்னது என்ன, அதை தான் முதல் செய்தியாக பார்க்க போகிறோம். இரண்டாவது செய்தி வந்து, ராகுல் காந்தி பதவி பறிக்கப்படுமா? தமிழகத்திலிருந்து நடிகர் கமலஹாசன் மற்றும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் நம்முடைய ராகுல் காந்தி அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த இரண்டாண்டு சிறை தண்டனை தொடர்பாக ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து, அவங்க சகோதரி அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கார்கே அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து, எல்லாவற்றையும் பார்க்க போகிறோம். அதையெல்லாம் தாண்டி ராகுலுக்கு சிறை தண்டனை இரண்டாண்டு விதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம முதல் முதலாக சாட்சி போட்டோம். அந்த சாட்சே நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கலாம். இந்த வழக்கு என்பது மோடியை தப்பாக பேசிட்டாரு, மோடியை திருடன் என்று சொல்லிட்டாரு, அதனால் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பேசலை. நம்ம தான் முதல்ல வந்து ஊடகங்கள் பொய் சொல்லுது. ஆனால் ஒரு சமூகத்தை பற்றி அவர் தவறாக பேசியிருக்கின்றார், அதனால தான் அவருக்கு இரண்டாண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி மீது வழக்கு தொடுத்தவர் கூட மோடி என்ற சமூகத்தை சார்ந்தவர் தான். அவரு கூட போய் மோடியை தப்பாக பேசிட்டாரு, என்னுடைய பிரதமர் அப்படின்னு பாஜக எம்எல்ஏ போய் வழக்கு தொடுக்கல. எங்கள் சமூகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் திருடன் என்ற போர்வியில் பேசியிருக்கின்றார் ராகுல் காந்தி, ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தலாமா அப்படின்னு தான் வழக்கு தொடுத்திருக்கின்றார்கள். அந்த சமூகத்தை ஏன் நீங்கள் இழிவுபடுத்தி பேசினீங்க என்று தான் ராகுல் காந்தி இடத்திலையும் கேள்வியும் கேட்கப்பட்டது. ஆனால் எல்லா ஊடகம் என்ன சொல்கிறாங்க, மோடியை அவமதித்து பேசிவிட்டாரு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாண்டு சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது, மோடியை விமர்சிக்கவே கூடாதா அப்படின்னு சீமான் போன்றவங்கெல்லாம் கதறாங்க. கிடையாதுப்பா, எப்போதுமே சரி, சாதி ரீதியாக யாரையும் அடையாளப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஒரு சாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவறான செயல்களை முன்னுதாரணமாக காட்டக்கூடாது. எப்போ அந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாம் திட்டுப்பைனா அப்படின்ற ரேஞ்சில் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் பேசின மாதிரி இருந்தது. மூன்றாவது செய்தி என்ன பார்க்க போகிறோம் சொல்லிட்டு எல்லாவற்றையும் விரிவாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. மூன்றாவது செய்தி, அதிமுக தீர்மானங்கள் தொடர்பானது. அதிமுகவில் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுப்பு தேர்தல் தொடர்பான தீர்ப்பானது இன்னைக்கு வெளியாகாது போல் இருக்கிறது. அது என்றைக்கு வெளியாகும் என்ற செய்தியானது இன்றைக்கு கோர்ட்டில் சொல்லலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன், நீதியரசரே வந்து வருகிற 24ஆம் தேதி இந்த பொதுச்செயலாளர் தேர்தல் தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சொன்ன பிறகும் ஏன் தீர்ப்பு இன்றைக்கு வெளியாகாது, என்ன முட்டுக்கட்ட, அதையும் சேர்த்தே பார்க்கலாமா? இப்போ வாங்க நம்ம முதல் செய்திக்கு போகலாம். அமித்ஷா இடத்துல அண்ணாமலை தந்த ராஜினாமா கடிதம். என்ன, மீடியாவை எதிர்கொள்ள முடியலையா, இல்லை எதிர்கட்சிகளை எதிர்கொள்ள முடியலையா, இல்லை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் இல்லாமல் பணநாயகமாக மாறி போய்விட்டது, அதனால் அரசியலில் பிடிக்கலப்பா தலைவராக இருந்து சேவை செய்ய என்று சொல்கிறாரா, இல்லை எடப்பாடியினுடைய அதிரடியானது அண்ணாமலைக்கு ஏற்றுக்கொள்ளாததாக இருக்கிறதா, எதனால் ராஜினாமா கடிதம் கொடுக்கணும்? உண்மையாக சொல்ல போனோம்னா எதிர்கட்சியோ மீடியாவோ பணநாயகமோ எடப்பாடியோ அண்ணாமலைக்கு பிரச்சனை கிடையாது. அண்ணாமலையை தலைவராக போட்டுட்டு பாஜகவில் இருக்கிற எல்லா முன்னணி தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கொன்று பேசிக்கொண்டு கிடப்பது. அண்ணாமலை சொல்வது தலைவராக இருந்து சொல்லுகின்ற கருத்து தான், அவருடைய கருத்து தனிப்பட்ட கருத்து என்று சொல்லுகின்ற அளவுக்கு தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்கின்ற தலைவியுடன் பேசாமல் எந்த கருத்தையும் வெளியிட மாட்டார் என்று இங்கே இருக்கின்ற தலைவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் அண்ணாமலை ஒன்று பேச, சீனியர் லீடர்லாம் ஒன்று பேச, அது சரியானதாகவே இல்லை. இரண்டாவது, எந்த ஒரு தலைவர் வந்தாலும் பாஜகவுக்கு முதல்ல தங்களுக்கான ஒரு டீமை உருவாக்கிவுக்காங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் தலைவராக வந்து 2 ஆண்டு காலம் நிறைவடைகின்ற இந்த தருணத்தில் அவரால் தனக்கென ஒரு டீமை போட்டுக்கொள்ளவே முடியல. அந்த அளவுக்கு சீனியர் ஜூனியர் என்று அண்ணாமலைக்கு எதிராக பெரிய காய் நகர்த்துகள் இருக்குது, பெரிய தலைவலியாகவே இருக்குது. கட்சிக்குள்ளே அவருக்கு பெரிய ஒத்துழைப்புலாம் கிடையாது. அதனால தான் பாஜகவில் இருக்கின்ற பல பேரும் கட்சியிலிருந்து வெளியேறி மாற்றுக் கட்சிக்கு போகிறாங்க. கட்சிக்குள்ள ஒற்றுமையை ஏற்படுத்தாத முன்னாடி, அதிரடியான நடவடிக்கையை எடுக்காத முன்னாடி இவன் கட்சிக்காக உழைச்சிருக்கிறான், இவன் சொல்கிறது சரி, இவனுக்கென்று ஒரு கூட்டத்தை கட்சியில் சேர்க்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு
காங்கிரஸில் இருக்கின்ற பல கோஷ்டி மாதிரி பாஜகவில் பல கோஷ்டி இருந்தால் தலைவராக இருந்து எந்த பயனும் கிடையாது என்பதைத்தான் அமித்ஷா இடத்துல அதிக நேரம் பேசினார். இரண்டாவது, அதிமுக கூட்டணி வேண்டாம் என்றும் தமிழகத்தில் தற்போதைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது என்பதை பற்றியும், திமுக பலம் பலவீனம் என்ன, அதிமுக பலம் பலவீனம் என்ன, நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, நம்ம கட்சியுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அமித்ஷா கிட்ட நீண்ட நேரம் ஆலோசனை செய்திருக்கின்றார். தலைவர் என்றால் பாஜகவில் தலைவர் என்றால் மேனேஜர் கிடையாது. எப்படி தமிழகத்தில் மாநில கட்சிகளில் தலைவர்கள் இருந்து எடுக்கின்ற முடிவு ஒரு முடிவாக இருக்கிறதோ, அதை பற்றி யாரும் விமர்சிப்பது கிடையாதோ, பொதுவெளியில் அது தொடர்பாக யாரும் கருத்து தெரிவிப்பது கிடையாதோ, அது போன்ற தமிழகத்திலும் பாஜக தலைவர் கருத்து தெரிவித்தால் அதை விமர்சிக்கின்ற அதிகாரம் யாரும் கிடையாது, ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்ற ஒரு நிலை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நான் பாஜக தலைவராக இருப்பதற்கு சரியான ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஆளுக்கால் பேசிக்கிட்டு பாஜக தலைவராக இருந்துக்கிட்டு நான் கர்நாடகாவில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா கட்சியை கரைச்சிடுவேன். இரண்டாவது, அதிமுகவுடைய போக்கு சரி கிடையாது, நம்ம கட்சியை அவங்க கரைக்க பார்க்குறாங்க, அதோட பாஜகவில் அதிமுக அழிந்து விடும்னு நினைக்கிறாங்க. இப்படி அவநம்பிக்கை இருக்கின்றவங்கக்கிட்ட கூட்டணி வைத்து நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலை சந்திக்க முடியாது. இரண்டாவது, அதிமுக தருகின்ற தொகுதிகள் நமக்கு பாதகமாக அமையும், தருகின்ற எண்ணிக்கையும் நம்முடைய கௌரவத்தை காப்பாற்றாது, கடைசி நேரத்தில் எடப்பாடி கயிற்றை விட்டுருவார். இப்படி பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையால் முன்வைக்கப்பட்டது. அதோட தமிழகத்தில் உள்ள எந்தெந்த தொகுதிகள் நம்மளாம் வெற்றி பெறுவோம், ஏற்கனவே எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு வாக்குகள் வாங்கணும், நாம் வந்து நம்முடைய தலைமையில் கூட்டணி வைக்கின்ற பொழுது மக்களுடைய நமக்கான ஆதரவு என்னவாக இருந்தது, இரண்டாவது நம்மளை மாற்று சக்தியாக பார்க்கின்றார்களா இல்லை மதவாத சக்தியாகவே இன்னும் மக்கள் பார்க்கின்றார்களா, ஊடகங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கிறது. ஸோ இப்படி எல்லா விஷயத்தையும் அமித்ஷா இடத்துல நீண்ட நேரம் பேசியிருக்கிறாரு. அமித்ஷா என்கின்றவர் சாதாரண ஆள் கிடையாது, கட்சியில் முக்கியமான புள்ளி, ஹோம் மினிஸ்டராகவும் இருக்கிறாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் அண்ணாமலையுடன் செலவழித்து விட்டு அவர் சொல்கிற கருத்தெல்லாம் கேட்பதுக்கு நேரமும் கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா இடத்துல ஒரு மணி நேரம் பேசியிருக்கின்றார் என்றால், தமிழ்நாடு மிக முக்கியமான ஒன்றாக டெல்லியும் கருதுகிறது, தமிழ்நாட்டில் பாஜக தனித்தோ அல்லது கூட்டணி வைத்தோ நிறைய தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கும் இருக்கிறது. அதோட அண்ணாமலை அவர்கள் சொல்லுகின்ற கருத்து நியாயமானதாக அவங்களுக்கு பட்டிருக்கிறது. அதனால தான் நேரம் ஒதுக்கி அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையுடைய குரலை கேட்டிருக்கிறாரு. இல்லைன்னா நம்ம அமித்ஷாவுக்கு இருக்கின்ற பிஸி ஷெடியூலில் வந்து நான் இன்னைக்கே உங்களை சந்திக்க வரேன், எங்களுக்கு நேரம் கொடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு ஹோம் மினிஸ்டர் ஒரு மணி நேரம் ஒதுக்கி அண்ணாமலையிடம் சந்திப்பை நிகழ்த்தி இருக்கின்றார் என்றால் பல முக்கியமான விஷயங்கள் அலசி ஆலோசிக்கப்பட்டிருக்கும். அது இனி வருகின்ற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரும் என்று சொல்கிறாங்க. ஆனால் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு அண்ணாமலையிடம் சொன்ன பதில் என்ன என்று ஊடகத்தில் நமக்கு கிடைக்குதுன்னா, பாராளுமன்ற தேர்வு குழு கிட்ட உங்கள் கருத்தை நான் வைக்கிறேன், அதுக்கு பிறகு நான் என்னன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன், அதற்கு பிறகு வெளியில் சொல்லுங்கள், அது வரைக்கும் நம்மக்கிட்ட பேசின விஷயங்கள் ரகசியமாக இருக்கட்டும், கட்சிக்காரங்க கிட்ட கூட பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று அண்ணாமலை கிட்ட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மோடி ஜேபி நட்டா கிட்டையும் வந்து இதே ஒரு மணி நேரம் எடுத்துக்கொண்டு அண்ணாமலை அவர்கள் ஆலோசிப்பாரா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பார்க்கலாமே பாஜக தனித்து நிற்கப் போகிறதா இல்லை அதிமுகவுடனே நிற்கப் போகிறதா இல்லை தன் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணியை உருவாக்கப் போகிறதா. ஏனென்று கேட்டிங்கன்னா தேர்தல் என்பது நெருங்கி வந்து விட்டது, கூட்டணி வைப்பதற்கும் கூட்டணியில் அலசி ஆராய்ந்து முடிவை எடுப்பதற்கும் ஒரு வார காலமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் என்கின்ற பொழுது, அண்ணாமலை அவர்கள் ஓராண்டுக்கு மேலாக நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இருக்கின்ற பொழுது அதற்குள்ளாகவே அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று அதிரடி காட்டியிருப்பது எல்லோரையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கியிருக்கிறது. ஈரோடு கிழக்கில் எடப்பாடியார் வேட்பாளர் தான் நிற்கணும் அப்படின்னு மெனக்கெட்ட நம்முடைய அண்ணாமலை அவர்கள் அதே எடப்பாடியுடன் முரண்பட்டு எதற்காக அமித்ஷா கிட்ட ஒரு மணி நேரம் பேசணும் என்பதும் யாருக்கும் புரியாத புதிராக இருக்கிறது. இதற்கு பின்னாடி பன்னீர்செல்வம் இருக்கிறார் என்பது எல்லோருடைய கருத்தாக இருக்கிறது. பன்னீர்செல்வத்துக்கு என்ன ஆதரவு இருக்குதுன்னு தெரியல, எதற்காக அண்ணாமலை அவர்கள் பன்னீர்செல்வத்தின் பக்கத்தில் நிற்கிறானும் தெரியல, எல்லாமே கொங்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கொங்கை அதிமுக பாஜக பங்கு போட்டால் திமுகவுக்கு தான் லாபம் என்பதை நம்முடைய கோலாகல சீனிவாச அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு. சரி, என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம். ராகுல் காந்தி பதவி பறிக்கப்படுமா?
ராகுல் காந்தி பதவியை பற்றி வினித்து ஜிண்டால் அப்படின்ற ஒருத்தர் போய் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 8 உட்பிரிவு 3 சுட்டி காட்டி ராகுல் காந்தியுடைய பதவியை பறிச்சிடுங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்கார். அதற்கு விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதற்கான எல்லா விஷயங்களையும் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு உறுதியளித்திருக்கிறாரு. இதற்கிடையில் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு மேல்முறையீட்டுக்கு சென்று ஒரு விசாரணைக்கு வர வரைக்கும், முதல் விசாரணை வர வரைக்கும் பாராளுமன்றத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் போக மாட்டார் அப்படின்னு வந்து காங்கிரஸ் முடிவெடுத்திருக்குது. ஆமாம், பார்லிமெண்ட்டுக்கு போனால் மட்டும் என்ன, லண்டனில் போயிட்டு இந்தியா ஜனநாயகம் பற்றியும் இந்திய நாட்டை பற்றியும் அவதூறாக பேசிட்டு வந்துட்டார். அதற்கு பார்லிமெண்ட்டில் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு பாஜக குரல் எழுப்பி கொண்டு இருக்கிறது. பார்லிமெண்ட்டுக்கு வந்தால் மன்னிப்பு கேட்க ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ என்று ராகுல் காந்தி பயப்படலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பா வழக்கு இருக்கிறது, முதல் விசாரணை வருவது வரைக்கும் நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கே வரலப்பா அப்படின்னு காங்கிரஸ் ஆனது முடிவெடுத்திருக்கிறதா. இதற்கிடையில் முதலமைச்சர் அவர்கள் ராகுல் காந்தி கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அப்படி ஃபோன் பண்ணி பேசிக்கின்ற பொழுது திமுக ஆனது உங்கள் பக்கம் இருக்கும் சார் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இப்படி ராகுல் காந்தி கிட்ட பேசிவிட்ட பிறகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன கருத்தை பதிவிட்டிருக்கிறார் என்றால், குற்றச்சாட்டு வைக்கும் மனநிலையில் எப்பொழுதுமே ராகுல் காந்தி அவர்கள் பேசலை, அதில் உள்நோக்கமும் கிடையாது. ஆனால் அவருக்கு தண்டனை வழங்கி இருப்பது பார்த்தீங்கன்னா வருத்தம் அளிப்பதாக இருக்கிறது. எதிர்கட்சிகளே குறிவைத்து பழிவாங்குகின்ற பாஜக இன்றைக்கு ஜனநாயகத்தையும் நசுக்கி இருக்கிறது. இந்த அவல நிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முடிவுக்கு வரும். அதோடு போச்சுன்னா சகோதரரை எந்த விதத்திலையும் கவலைப்படாதீங்க என்று ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அதையும் தாண்டி மேல்முறையீட்டில் இவையெல்லாம் சரியாகும் என்று நம்ம முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. நம்முடைய கமலஹாசன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் உள்நோக்கம் கொண்டதுங்க, எதிர்கட்சிகளை பழி வாங்குறாங்க. ராகுல்ஜி அவர்களே, இந்த நேரத்தில் நான் உங்களுடன் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி சோதனையான தருணங்களாக இருந்தாலும் சரி, நியாயமற்ற தருணங்களையும் சரி, பல முறை எதிர்கொண்டு இருக்கின்றீங்க. நம்ம நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிழவுகளை எல்லாம் சரி செய்கின்ற அளவுக்கு வலுவானதாகத்தான் இருக்கிறது. அதனால் மேல்முறையீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூரத் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மாற்றியமைக்கப்படலாம். சத்தியமே ஜெயதே அப்படின்னு சொல்லி இவர் முடிச்சிருக்கின்றாரு. அண்ணன் தோல் திருமாவளனிலிருந்து, கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து, அதோட காங்கிரஸ் கட்சிக்காரங்கள் இருந்து எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் பக்கம் நிற்பதாக சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த விசாரணையில் நீதியரசர்களை தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருந்தாங்க, அப்போவே தெரியும் பாஜகவுக்கு ஆதரவாக யார் தீர்ப்பு வழங்குவாங்கன்னு பார்த்து அவங்கள நீதியரசராக நியமித்து இப்போ திடீர்னு இந்த தீர்ப்பை வாங்கியிருக்காங்க, நாங்கள் விடமாட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து ராகுலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தண்டனை தொடர்பாக ஆலோசித்திருக்காங்க. அதோடு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நம்ம எப்படியா இருந்தாலும் தோற்றுருவோம், அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை தேடணும் இல்லையா. அதற்காக எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இவிஎம் மிஷின் இருக்கு இல்லையா, வாக்களிக்கின்ற மிஷினு, அதை பற்றி சந்தேகம் எழுப்பியிருக்கிறாங்க. ஒரு ஆதிக்க சக்தியானது ஜனநாயகத்தை சுரண்டக்கூடாது, இந்த மிஷினை வச்சு தான் அவங்க தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிப்பு வச்ச ஒரு எந்திரத்தை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு பல தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையினால் எழுத்துப்பூர்வமாக தேர்தல் கமிஷன் கிட்ட நாங்கள் கருத்தை கேட்க போகிறோம், பல வல்லுநர்களையும் வைத்து இவிஎம் மிஷினில் எந்த தப்பும் செய்ய முடியாது என்பதை நிரூபிக்க வேண்டும் அப்படின்றத தேர்தல் கமிஷன் கிட்ட முறையிட போகிறோம் அப்படின்னு சரத்பவார் அவருடைய தலைமையில் எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து ராகுலுடைய தண்டனையும் இவிஎம் மிஷின் மீது சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கின்றாங்க. அடுத்த கட்டமாக இன்றைக்கும் ஆலோசனை நடக்கிறது, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். கடைசியில் அதிமுக பொதுச்செயலாளர் தேர்வு மற்றும் தீர்மானங்கள் தொடர்பான வழக்கினுடைய தீர்ப்பு இன்றைக்கு வெளியாகாது போல் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைய காலையில் தன்னுடைய தரப்பு வாதத்தை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் பண்ண போகிறார். நீதியரசர் குமரேஷ் பாபு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறாரு. பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா தீர்மானங்கள் தொடர்பாக தானும் ஒரு மேல்முறையீட்டு வழக்கை போட்டார். அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எழுத்துப்பூர்வமான வாதம் வைப்பதற்கு வாய்ப்பு வழங்கின மாதிரி பன்னீர்செல்வத்துக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. அதனால தான் நீதியரசர்வர்கள் இந்த மார்ச் 24ஆம் தேதி பொதுச்செயலாளர் தேர்வு தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கருத்தை தெரிவித்திருந்தாலும் இன்றைக்கு வெளியாக வாய்ப்பில்லை. அதே மாதிரி இந்த பொதுச்செயலாளர் தேர்வு தொடர்பாக தீர்மானங்கள் தொடர்பான தீர்ப்பு வழங்குவதற்கான வழக்கை இன்றைக்கு பட்டியலும் இடலை. அதனால்
பன்னீர்செல்வத்தினுடைய எழுத்துப்பூர்வமான வாதத்தை கையில் வாங்கிக்கிட்டு பிறகு என்னைக்கு தீர்ப்பு என்று இன்னைக்கே நீதியாசர் அவர்கள் சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். நன்றி.